என் பேர் சுமன்ராஜ். நான் வந்து முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் பி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 3வது வருஷம் படிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சரியாக சாப்பிடாததுனால சில மயக்கம், இந்த மாதிரி வாமிட் வரத்து, இந்த மாதிரிலாம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து இங்கே சேலத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு போய் பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தைராய்டுனாங்க. இந்த தைராய்டில் ஃபஸ்ட்டு 3 நாள் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சரியாக சாப்பிட முடியல. ஸோ அதனால் மயக்க வர மாதிரி இருந்ததுனால மறுபடியும் அதே சேம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போனோடனே ஸ்கேன் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வயிற்றில் பிரச்சனை இருக்குது, ஸ்டொமக்கில் பிரச்சனை இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆப்ரேஷன் பண்ணி அங்கே ஒரு 2 வீக்ஸ் மேக்ஸிமம் இருந்தோம். மேக்ஸிமம் 2 வீக்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் அப்புறம் தான் தைல் வந்து பிரித்தாங்க. தைல் பிரித்ததுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 ஆர் 2 டேஸில் வந்து சாப்பிட்ற பொருளெல்லாம் ஓட்டையாகி குதல்ல ஓட்டையாகி அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்காம இங்கே எஸ்கேஎஸ் வந்தோம். எஸ்கேஎஸ் வந்துட்டு இங்கே நம்ம சார் டாக்டர் புவியரசங்கிற ஒரு தான் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு அவரை பார்த்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அவரே சொன்னார் ஒரு 2-3 மந்த்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்து அந்த ஓட்டை தானாகவே கூட மூடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் ஸ்டோம பேக் மாதிரி ஒன்று வச்சு இங்கே தான் ஒருத்தர் 3 மந்த்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். 3 மந்த்ஸாகவும் பார்த்தாரு அது ஓட்டை வந்து மூடுற மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணிடலாம், சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் போன வீக்கோ என்னமோ அதுக்கு முந்தின வீக்கோ தான் ஆப்ரேஷனுக்கு அட்மிஷன் பண்ணி இந்த மாதிரி வந்து அவர் ஆப்ரேட் பண்ணார். தம்பி வந்து என்னுடைய ஒரே ஒரு சன்னு தான், ஒரே பையன். அந்த ஃபஸ்ட்டு பண்ண ஆப்ரேஷனில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே சாரை வந்து பார்த்தோம். ஜனவரியில் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து பார்த்தோம். சார் வந்து தேனியை சொல்லி எங்களுக்கு வந்து பயப்படாதீங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். பூஎஸ் சார்ஸும் பார்த்தோம், அவர் சொல்லியிருந்தார் எங்களுக்கு தெகிரியும் கொடுத்தாரு, நாங்கள் ரொம்ப பயந்து போயிருந்தோம் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. அவர் தெகிரியும் சொல்ல சொல்ல சரி எங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏப்ரல் 6 வந்து ஆப்ரேஷன் பண்ணார் தம்பிக்கு. தம்பி இப்போ வந்து நல்லாயிருக்கான். அவருக்கு பூயரசு சாருக்கும் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நம்ம எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ரூம் கிளீனிங்கு எல்லாமே வந்து நல்லா சுத்தமாக செஞ்சு கொடுத்தாங்க. நர்ஸிங்கு எல்லாருமே டாக்டர்ஸு நர்ஸுங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் அங்கே ஒரு 7 நாள் பக்கமாக இருந்தோம். 7 நாளுமே எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க.